ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிளி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸுக்காக நான் வந்து பால் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு கப்பில் வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இந்த சுடுதண்ணி வந்து நான் கொஞ்சம் காய வச்சு வச்சுருக்கேன், வெது வெதுன்னு இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். நம்ம இடியாப்பத்துக்கு பிசையும் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம். இப்போ நம்ம மாவு வந்து இதுமாரி பிசைஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்தமாரி பிடிச்சிக்கலாம். இது ரவுண்டாகவும் பிடிச்சிக்கலாம், இல்லைனா இந்த நீட்டாக பிடிப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி ரெண்டு டைப்பு. எந்த டைப் வேணால் நமக்கு எந்த பிடிச்சிருக்கோ அந்தமாரி பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த நம்ம மாவு உருட்டுற டைமில் வந்து நம்ம வந்து தண்ணி வச்சுருக்கேன். நான் ஸ்டவ்வில் ஒரு சொம்பு தண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சோடனே நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். தண்ணி கொதிக்கிட்டோம், நம்ம கொஞ்ச நாள் மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். இதில் நம்ம பாதி தட்டிக்கிட்டே இருக்கும் போது போட்டுடலாம். அது கொஞ்சம் வேகம், அதுக்குள்ளே நம்ம இன்னும் கொஞ்சம் இருக்கிறதும் தட்டிடலாம். இது வெந்துச்சுன்னா நல்லா மேலே எழும்பி வரும். வெந்த உடனே ரொம்ப போட்டு கிண்டாதீங்க, அதை அப்படியே விட்டால் அதுவே வெந்துடும். இந்த கொழுக்கட்டை வந்து வெந்து வர டைமில் நான் வந்து வெள்ளம் காய்ச்சி வச்சுருக்கு, வெள்ளம் காய்ச்சிறேன் வடிகட்டி அதில் ஊற்றுறதுக்காக. நான் இது ஒரு 100-150 வெள்ளம் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கேற்ற அளவு போட்டுக்கலாம். நான் இனிப்பு கம்மியாக தான் போடுறேன். இப்போ வந்து இந்த போட்டு நம் இது போட்டிருந்தல பால் கொழுக்கட்டைக்கு அந்த கொழுக்கட்டை அது நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் வந்து நான் வெள்ளம் கரைச்சி வச்சுருக்கல, இதை நான் வந்து வடிகட்டி ஊற்றிக்கிறேன். வெள்ளம் அப்படியே ஊற்றாதீங்க, அதில் நிறைய டஸ்ட் இருக்கும். நான் வடிகட்டி ஊற்றிருக்கேன், லைட்டாக கிண்டி விடலாம். இந்த வெள்ளம் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் தேங்காய் போடலாம். இதில் வந்து நான் ஒரு சிட்டிக்கு வந்து உப்பு போடுறேன். எந்த இனிப்பு செஞ்சாலும் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டால் தான் அந்த இனிப்பு வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். அப்போ தான் அந்த இனிப்பு நல்லா தெரியும். இப்போ இது கொஞ்ச நேரம் கொதித்த உடனே நம்ம தேங்காய் பால் ஊற்றலாம். இப்போ நான் வெள்ளம் ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிச்சிருச்சு. இப்போ நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கால் மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஊற்றிடுவோம். இது கொஞ்ச நேரம் கொதித்த உடனே தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அது துருவி துருவின தேங்காய் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவைன்னா இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நெய் கூட நெய்யில் வந்து முந்திரி வறுத்து கூட போடலாம், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதெல்லாம் போடலை, ஆனால் நம்ம வேணும்னா அதுமாரி போட்டுக்கலாம். இப்போ நான் தேங்காய் பால் ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிச்சிருச்சு. தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க, கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். இப்போ நான் துருவின தேங்காய் வந்து இதில் போட்டுக்கிறேன், அவ்வளோதான் இதை ஆஃப் பண்ணிடலாம். பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பால் கொழுக்கட்டை. அரிசி மாவு வெள்ளம் இருந்தால் நம்ம வீட்டிலேயே ஈஸியாக அதை செஞ்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளம் அரிசி மாவு இருக்கிறதுனால உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தி தான், ஒன்றும் பிரச்சனை வராது. பசங்களுக்கு இதேமாரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.